சராசரியா ஒரு கமர்ஷியல் விமானம் 240 கிலோமீட்டர் பர் அவர் வேகம் ரன்வேல ஓடி பாத்துருப்பீங்க. இவ்வளவு வேகத்துல வரக்கூடிய ஒரு விமானத்தை நிப்பாட்டுறதுக்கு எத்தனை வகையான வழிமுறைகள் இருக்குன்னு தெரியுமா? முதலாவதா மெயின் லேண்டிங் கியர்ல இருக்கக்கூடிய டிஸ்க் பிரேக்கல். இது ஹைட்ராலிக் ஃப்ளூவிட் அல்லது காத்து அடிப்படையா வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு மெக்கானிசம். ஆனா இந்த பிரேக் மெக்கானிசம்க்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. பிரேக் அப்ளை பண்ணும் போது உராய்வு காரணமா டிஸ்க்குகள் மேல 1500-3000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பயங்கரமான சூடு உருவாகி பிரேக்கிங் எஃபிஷியன்சி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்க்கிற விதமா த்ரஸ்ட் ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவாங்க. இது எப்படின்னா ஜெட் இன்ஜின்ல முன்பக்கமா காத்த எடுத்து பின்பக்கமா விடுறதுக்கு பதிலா இந்த வீடியோல நீங்க பாக்குற மாதிரி ஜெட் இன்ஜினோட சைடுல காத்த வெளியேத்துவாங்க. இதனால உந்து விசை குறைஞ்சி விமானத்தோட வேகமும் குறைய ஆரம்பிச்சிடும். மூன்றாவது இறக்கை பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்பாய்லர்ஸ். இந்த ஸ்பாய்லர்ஸ் மேல் நோக்கி தூக்குறது மூலமா டிராக் ஃபோர்ஸ் உருவாகி விமானம் பின்னோக்கி இழுக்கப்படுது. ஸ்பாய்லர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பிரேக்கிங் சிஸ்டம் தான் ஏர் பிரேக்ஸ். இதுவும் டிராக் ஃபோர்ஸ் உருவாக்குறது மூலமா விமானத்தோட வேகத்தை கட்டுப்படுத்துது. சில விமானங்கள டிராக் பேராசூட்டை பயன்படுத்தியும் விமானத்தை நிப்பாட்டுவாங்க. 1930 காலகட்டங்கள்ல 45 டிகிரியில விமானத்தை தரையிறக்கிறது மூலமா டிராக் ஃபோர்ஸ் உருவாக்கி விமானத்தோட வேகத்தை குறைச்சிருக்காங்க. நன்றி.